80களில் கிட்டத்தட்ட 50 பேர் யானையால் கொல்லப்பட்டார்கள். பிறகு 90களில் அது 60-70 மாறியது. அதன் பிறகு அது 100 தாண்டியது. போன வருடம் 160 பேர் யானைகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இருக்கிற யானைகள் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகுது, யானைகளால் கொல்லப்படுற மக்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகுது. இலங்கையில் யானையின் எண்ணிக்கை இன்னும் கூட்ட வேண்டும். யானையை மட்டுமல்ல எல்லா வினவிலங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே பல ஆராய்ச்சிகள் பல கட்டுரைகள் எழுதப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அது பிழையானது என்று எனது கருத்து. ஒரு முறை ஒரு வனவிலங்கு குரங்கோ இல்லாட்டி யானையோ நகரத்தை நோக்கி வந்து மக்கள் வாழ்கிற இடங்களில் பழகிட்டேன்னு சொன்னால் நீ அதுக்கு அதை வேறு திருப்பி அனுப்புறது கஷ்டம். அதுதான் இப்போ உள்ள நிலைமை. அவர் திருப்பி அனுப்பியலாது அவர்கள் அழிக்க வேண்டிய நிலைமைக்கு தான் வந்திருக்கிறோம். அழிக்கப் போனாலும் மிகவும் பிரச்சனையான காலம் ஒன்று வரும். அதை எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்றது நமக்கு பெரிய பிரச்சனை. யானை மனித முரண்பாடு என்ற விடயம் வந்து கிட்டத்தட்ட மனிதன் எப்போ விவசாயம் ஆரம்பித்தானோ அன்றையில இருந்து யானையுடன் முரண்பாட்டை ஆரம்பித்து இருந்திருக்கலாம். யானையுடன் மட்டுமல்ல நிறைய வனவிலங்குகளுடன் அந்த முரண்பாடு ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவனுக்கு தான் உருவாக்கிய தாவரங்கள் தனக்கே தேவை என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட போது அதை வேறு மிருகங்களுடன் பகிர்ந்து கொள்ள அந்த உணர்வு கிடைக்க இல்லாமல் போன பொழுது மற்ற மிருகங்களிடமிருந்து தான் பயிர் செய்த பயிர்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமை வந்த காலம் தொடக்கம் இந்த முரண்பாடு என்றது வந்திருக்க வேணும். ஆனால் ஆரம்ப காலத்தில் மனித ஜனத்தொகை குறைவாக இருந்த காலங்களில் வனவிலங்குகளால் அழிக்கப்படும் தாவரங்கள் அல்லது வனவிலங்குகளால் உட்கொள்ளப்படும் தாவரங்கள் மனிதன் அதை பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அது எப்போ தனக்கு பத்தாமல் போகுது, அதாவது வனவிலங்குகள் வந்து அழிக்கிற தங்களுக்கு தேவையான உணவை எடுக்கும் பொழுது அது எப்பொழுது மனிதனுக்கு பத்தாமல் போனதோ அன்றிலிருந்து அவன் விலங்குகளை தனது தான் உருவாக்கிய தாவரங்களை இல்லாட்டி தான் உருவாக்கிய பொருட்களை விலங்குகளுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு நிலைமை வந்த நாளில் தொடக்கம் முரண்பாடு. அது முரண்பாடு தான், எனக்கு கொடுக்கலாது அங்கே அவருக்கு கொடுக்கலாது எனக்கு மட்டும்தான் தேவை என்று சொன்ன காலம். ஆனால் யானை மனித முரண்பாடு என்ற விடயம் பெரிதாக கதைக்கப்பட்ட காலம் வந்து 1950களிலிருந்து ஆரம்பித்திருக்கலாம் இலங்கையில். ஏனென்றால் 50களில் நடந்த ஆய்வு கணக்குகளின்படி இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 78 யானைகள் கொல்லப்பட்டதாகவும் அது யானைகளின் குடித்தொகையில் 8% என்றும் ஆக அந்த நேரத்தில் 1000 யானைகள் மட்டும் இருந்திருக்கலாம் என்றொரு நாங்கள் ஒரு கணக்கெடுப்பை செய்யலாம். யானையின் கணக்கெடுப்பு இலங்கையில் 1990 தான் முறையாக கணக்கெடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முதல் இருந்த எண்ணிக்கைகள் அனைத்தும் ஒரு உத்தேசம் அல்லது ஒரு கெஸ்ட் பண்ண நம்பர்ஸ் எண்ணிக்கையில் வந்து இத்தனை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை தவிர இத்தனை தான் என்று சொல்லி ஒரு நாளும் கணக்கெடுக்க எடுக்கப்படவில்லை. ஆனால் 50களில் கூட அந்த தரவுகள் தரப்பட்ட காலத்தில் ஒரு யானையின் இறப்பு வீதம் அளிக்கப்படுகிற வீதம் 8% இருந்தது என்றும் இப்படியே போனால் யானைகள் அழிந்துவிடும் என்று 50 ஆண்டுகளில் கதைக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் இன்று 70 வருடங்களுக்கு பிறகும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யானைகள் அழியும் அழியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யானைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் செல்கின்றது, மனிதன் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டுதான் செல்கின்றது. ஆகவே யானை மனித முரண்பாடு என்றது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. பல ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆரம்பிக்கும் பொழுது இலங்கையில் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 10,000 அல்லது 12,000 யானைகள் இருந்தனவென்றும் இன்று 6,000 யானைகளாக அது குறைந்து விட்டன என்றுமே இன்றைக்கும் அதுதான் எழுதுகிறார்கள். ஆகவே 50% யானைகளின் குடித்தொகை குறைந்து விட்டதால் யானை அழிந்துவிடும் என்ற ஒரு விஷயத்தை தான் விஞ்ஞான கட்டுரைகள் கூட கோடிட்டு காட்டு. ஆனால் அதே விஞ்ஞான கட்டுரைகள் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இலங்கையில் இருந்த காட்டுப்பகுதியின் அளவையோ 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்த மனிதர்களின் எண்ணிக்கையின் அளவையோ கணக்கில் எடுக்காமல் 6,000 யானைகள் வரை குறைந்துவிட்டன என்று கதைக்கும் பொழுது இன்று மட்டும் 6,000 மட்டும் என்று சொல்லுகிற ஒரு அந்த சொல்லு அவர்களின் உள்நோக்கம் மீண்டும் அந்த யானைகளின் எண்ணிக்கையை 12,000 இல்லாட்டி 10,000 உயர்த்துவதைத்தான் காட்டுகிறது. அது சாத்தியமா இல்லையா என்றது கூட அவர்கள் அதை யோசிக்கவில்லை. விஞ்ஞான ரீதியாக ஒரு உயிரினம்
வருஷம், 1000 வருடங்கள் அல்லது அதை விட கூட வருடங்கள் தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கு ஆக குறைந்த அளவு குடித்தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை விஞ்ஞான ரீதியாக பல மிருகங்களுக்கு அவர்கள் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இலங்கையில் எத்தனை யானை தேவை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கணக்கிடலாம். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 6000 முதல் 7000 யானைகள் இருக்கின்ற ஒரு கணக்கெடுப்பு இருக்கின்றது. 2011 நாங்கள் செய்த கணக்கெடுப்பின்படி 5870 யானைகள் கணக்கெடுக்கப்பட்டது. அதன்படி பார்க்கும் பொழுது ஆக குறைந்தது 6000 யானைகளாவது இருக்கலாம். அந்த 6000 யானைகள் இலங்கைக்கு தேவையா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி. இன்னும் யானை வேணுமா? ஆனால் யானை பாதுகாவலர்கள் இல்லாட்டி யானையை ஆராய்ச்சி செய்பவர்கள், நானும் அதில் ஒருவன் தான், அவர்களுக்கு வந்து யானையின் எண்ணிக்கை இன்னும் கூட்ட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம். ஆனால் எனக்கு அந்த ஆதங்கம் இல்லை. இலங்கையில் 99% மக்கள் இல்லை, அது என்னை தவிர்த்த மிச்ச அனைவருமே இலங்கையில் யானையின் எண்ணிக்கை இன்னும் கூட்ட வேண்டும், யானையை மட்டுமல்ல எல்லா வனவிலங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே பல ஆராய்ச்சிகள் பல கட்டுரைகள் எழுதப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அது பிழையானது என்று எனது கருத்து. காரணம், மக்கள் குடித்தொகை அதிகரித்து செல்கின்றது. ஆனால் மக்கள் குடித்தொகையை குறைப்பதற்கோ இல்லாட்டி அதை கட்டுப்படுத்துவதற்கோ நம்மிடம் எந்த கருவியும் இல்லை. மக்கள் குடித்தொகை கூடிவிட்டது என்ற காண்டி அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அதே தவிர கூடுகின்ற குடித்தொகையின் கூடுகின்ற அளவு, க்ரோத் ரேட், அதையும் கட்டுப்படுத்துவதற்கான காரணம் வந்து மிகவும் அரிதாகவே இருக்கின்றது. கிட்டத்தட்ட இலங்கையில் 1.2% நினைக்கிறேன் ஹியூமன் க்ரோத் ரேட். ஆனாலும் அது கூடிக்கொண்டுதான் செல்கின்றது. ஆகவே நாங்கள் மனிதர்கள் என்ற வகையில் மனிதர்களின்ற குடித்தொகையை கட்டுப்படுத்தவோ அல்லது மனிதர்களின்ற குடித்தொகையை குறைக்கவோ நம்மால் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது வனவிலங்குகளின்ற குடித்தொகையும் நாங்கள் அதிகரித்து செல்வோமானால் மனித விலங்கு முரண்பாட்டை தவிர்ப்பது மிகவும் கடினம். நமக்கு கிடைத்த இருக்கின்ற தரவுகள் 1980களில் இருந்து 90களில் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு 200 யானைகள் உயிரிழந்தன. பிறகு 90களில் இருந்து 2000 வரைக்கும் 250-300 யானைகள் உயிரிழந்தன வருடத்துக்கு. 20ஆம் ஆண்டுகளின் கடைசி பகுதியில் இருந்து 20ஆம் ஆண்டு நடுப்பகுதி வரைக்கும் அது 300 தாண்டி இருந்தது. கடைசி 5 வருடங்களாக 400 தாண்டிவிட்டது. போன வருடம் கிட்டத்தட்ட 460 யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. ஆகவே இந்த யானை பாதுகாவலர்கள், கன்சர்வேஷனிஸ்ட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொன்னோம், அதாவது யானையை பேணுபவர்கள், இவர்களின் வாதம் கடைசி 10 வருடங்கள் அல்லது 20 வருடங்களில் அவரேஜாக சராசரியாக 1 வருடத்துக்கு 250-300 யானைகள் இறந்திருந்தால் கடைசி 10 வருடங்களாக 20 வருடங்களாக 6000 யானைகள் இறந்து விட்டன. ஆகவே யானைகள் அழிவழிந்து விடும் உண்டு. ஆனால் இப்போ கடைசி 5 வருடமாக பார்த்தோம்னு சொன்னால் 400 பார்த்தா 2000 யானைகள் கடைசி 5 வருடத்தால் இறந்து விட்டது. இப்படியே வேறு சொல்லி கொண்டு போனால் இன்றைக்கு யானையில் இருக்க இயலாது. யானையில் இலங்கையில் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களே இல்லை. ஆனால் இன்றும் யானையின் குடித்தொகை கூடிக்கொண்டு போகிறது என்றது சொல்லப்படாத ஒரு உண்மை. ஆகவே இந்த மாதிரியான வாதங்கள் மக்களை திசை திருப்பும் வாதங்களாகவே நான் பார்க்கிறேன். 460 யானைகள் போன வருடம் செத்து என்று சொன்னவர்கள் அந்த வருடத்தில் எத்தனை யானை குட்டிகள் பிறந்தது என்று ஒருத்தருக்கும் தெரியாது. ஆகவே முக்கியமானது வந்து எத்தனை யானைகள் பிறந்தன, எத்தனை யானைகள் மிஞ்சின வருடத்துக்கு. 1 வருடத்துக்கு 100 யானை மிஞ்சிச்சுன்னு ஒரு 10 வருஷத்தில் 1000 யானைகள் கூடும், 20 வருஷத்துக்கு 2000 யானைகள் கூடும். அதுதான் நமக்கு மிக முக்கியமான தரவை ஒழிய எத்தனை யானைகள் சாகிறது என்பது தரவு அல்ல. ஆகவே இந்த தரவு இலங்கையில் யாரிடமும் இல்லை, இலங்கையில் உலகத்திலேயே யாரிடமும் இல்லை. ஆனால் இந்தியா, தாய்லாந்து, பர்மா, இலங்கை உட்பட யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது என்றதுக்கான ஆதாரங்கள் பலவும் இந்தியாவில் உள்ளது. இந்தியாவில் கூட போன வருடம் நடந்த கணக்கெடுப்பின்படி யானைகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்பதே அவர்களின் கணக்கெடுப்பும் கூட. யானைகளை எண்ணுவது என்பது மிக இலகுவான காரியம் அல்ல. அது பெரிய இந்த பெரிய உருவம், அதை எண்ணுவது கஷ்டமா என்று சொன்னால் அதான் ஆக கஷ்டம். எறும்பை எண்ணிக்கொள்ளலாம், யானைகளை எண்ணுவது மிகவும் கஷ்டம் என்றால் அது பெரிய உருவமாக இருப்பதே அதுக்கான காரணமாகும். அதை எப்படி எண்ணுவது என்பது யானை பாதுகாப்பு என்று சொன்னால் ஆங்கிலத்தில் நாங்கள் 2 சொற்களை சொல்லலாம், ப்ரொடெக்ஷன் மற்றது கன்சர்வேஷன். ரெண்டுக்கும் தமிழில் பாதுகாப்பு. கன்சர்வேஷனுக்கு நாங்கள் பேணுதல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். பேணுதல் என்றால் ஒரு குடித்தொகையை பேணுதல் என்று சொன்னால் அந்த அளவு கூடவும் கூட குறையவும் கூட, அதுதான் பேணுதல், அதுதான் கன்சர்வேஷன். ப்ரொடெக்ஷன் என்றால் முற்றுமுழுதான பாதுகாப்பு. அந்த குடித்தொகையை பற்றி நாங்கள் எந்த கணக்கும் செய்வதில்லை. இலங்கையில் நாங்கள் செய்வது வந்து யானை பாதுகாப்பு, யானை பேணுதல் என்றது இல்லை. பேணுதல் என்றால் குறைந்த குடித்தொகையை கூட்ட வேண்டும், கூடிய குடித்தொகையை குறைக்க வேண்டும். இங்கே கூடிய குடித்தொகையை குறைக்கிறதுக்காக ஒரு விலங்குக்கும் இலங்கை அரசாங்கமோ இலங்கை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களமோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை. அதனாலே இன்றைக்கு பல மிருகங்கள், வன விலங்குகள் இன்று பீடைகளாக மாறியுள்ளது. யானை உட்பட அணில், மர அணில், குரங்கு,
மயில், பன்றி, முள்ளம்பன்றி இப்படி பல விலங்குகள், இன்னும் சில இடங்களில் மான் மறைகள் கூட இப்பொழுது பீடைகளாக மாறியிருக்கின்றன. காரணம், அவர்களின் குடித்தொகை அதிகரித்து செல்கின்றது. அவர்களின் பாதுகாப்புக்காக இலங்கை பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே வேட்டையாடுதல் முதல் பல விஷயங்களும் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உணவும் நீரும் போதிய அளவு இருக்கும் பொழுது, பாதுகாப்பு 100% இருக்கும் பொழுது, எந்த ஒரு விலங்கின் குடித்தொகையும் அதிகரித்துத்தான் செல்லும். ஆகவே இன்று 10 விலங்குகளுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு பட்டியலிலிருந்து அதை விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் கொள்ளவும் முடியாது, வைத்துக் கொள்ளவும் முடியாது என்ற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அது அரசாங்கம் செய்ய அரசாங்கத்தின் கடமை. குரங்குகளின் எண்ணிக்கை கூடிச்சென்று சொன்னால், அந்த கூடிய எண்ணிக்கையுள்ள குரங்குகளை குறைக்க வேண்டிய அரசாங்கத்தின் கடமை. அது மக்கள் எதிர்பார்க்க மக்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்க இயலாது. அது அரசாங்கத்தின் கடமை. ஒரு குரங்கு என்றாலும் சரி, பூச்சி என்றாலும் சரி, பீடை என்றால் பீடை, குரங்கு பீடையாக மாறிச்சென்று சொன்னால் நீங்கள் பூச்சிக்கு என்ன செய்கிறீங்களோ அதைத்தான் குரங்குக்கும் செய்ய வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்பொழுது உள்ள என்வாயர்மெண்ட், நாங்கள் இருக்கிற காலம், மனிதாபிமான விஷயங்களை அதிகம் பேசுகின்றோம். விலங்கு அபிமானத்தை பற்றி, மனிதாபிமானத்தை பற்றி சொல்வது போல விலங்கு அபிமானம் பற்றி அதிகம் பேசுகின்றோம். ஆரம்ப காலத்தில், நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில், யாழ்ப்பாண மாநகர சபை கட்டாக்காளியாக தெரிந்த நாய்களை பிடித்து அவற்றை கொன்று மக்களை காப்பாற்றினார்கள். இப்பொழுது அப்படி செய்ய இயலாது. செய்தால் உலகம் முழுக்க யாழ்ப்பாணத்துக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கள்ள தூக்கி போட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். இங்கு வெறும் சுற்றுலா பயணிகளே போக வேணாம் என்று சொல்வார்கள், நாங்கள் மனிதாபிமான மற்றவர்கள் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் இங்கு கட்டாக்களி நாய்களினால் மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள், அரசாங்கம் மில்லியன் கணக்காக அந்த நாய்க்கடிக்காக செலவழிக்கிற செலவழிப்பு, இதை பற்றியெல்லாம் அங்கு பேசப்படுவதில்லை. அப்படி ஒரு நிலைமையில தான் நாங்கள் இப்படி இப்போ உள்ள காலம். ஜல்லிக்கட்டு கூட செய்யக்கூடாது என்று சொல்கிற வெளியாளிருந்து வந்து எங்களுக்கு அதை செய்யக்கூடாது என்று சொல்கிற நிலைமையில தான் இருக்கேன். அதை கேட்க வேண்டிய நிலைமையிலையும் நாங்கள் இருக்கின்றோம். என்றால் நாங்கள் தனிப்பட்ட மக்கள் அல்ல. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒரு குளோபல் வில்லேஜ், அதாவது உலக கிராமம் என்ற ஒரு நிலைமையில் வந்திருக்கிறபடியால் இவற்றையும் நாங்கள் செவிமடுக்கத்து தான் ஆக வேண்டும். ஆகவே நாய்களை பொறுத்தவரை கட்டாக்காளியாக விடுவது நாம் விட்ட பிழை. அதை கட்டாக்காளியாக விட்டது எமது பிழை. அதை நாங்கள் கட்டாக்காளியாக இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்ப்போம் என்றால் இந்த பிரச்சனையில் முற்று முழுதாக தீர்த்து. குரங்குகள் பொதுவாக நகரங்களை நோக்கி வருவதற்கு முக்கிய காரணம் எமது முகாமைத்துவம், குப்பை அகற்றுதலுக்கு இருக்கிற முகாமைத்துவத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் குரங்குகளுக்கு சாப்பாட்டை நாங்கள் தான் போட்டோம், ரோட்டில் எறிஞ்சு. நாய்களுக்கும் அதுதான் செய்கிறோம், ரோட்டில் எறிஞ்சு அதில் வேண்டிய அளவு சாப்பாடு இல்லடம் இருக்குது. இதைத்தான் நாங்கள் வனவிலங்குக்கும் செய்தோம், காடழித்தோம். எங்களோட விவசாயத்துக்கு நிலம் தேவை, ஆகவே சில காடுகள் அழிக்கப்பட்டது. அதையும் தாண்டி காட்டுக்குள்ளே போயும் காடுகளை அழித்து எமது பாவனைக்காக, எமது தேவைக்காக, அல்லது அதிக லாபம் ஈட்டுவதற்காக மரங்களையும் வெட்டி மண்ணுகளையும் மகிழ்ந்தெடுத்து காட்டுக்குள் விலங்குகள் வாழ முடியாத நிலைமையை உருவாக்கி அவர்களை நகரத்துக்கு தள்ளியவர்களும் நாங்களே. ஆகவே நாங்கள் வனவிலங்கை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முறை ஒரு வனவிலங்கு, குரங்கோ இல்லாட்டி யானையோ நகரத்தை நோக்கி வந்து மக்கள் வாழ்கிற இடங்களில் பழகிட்டேன்னு சொன்னால் நீ அதுக்கு அப்புறம் அதை வேறு திருப்பி அனுப்புறது கஷ்டம். அதான் இப்போ உள்ள நிலைமை. அவர் திருப்பி அனுப்பிடாது, அவர்கள் அழிக்க வேண்டிய நிலைமைக்கு தான் வந்திருக்கிறோம். அழிக்க போனாலும் மிகவும் பிரச்சனையான காலம் ஒன்று வரும். அதை எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்றது நமக்கு பெரிய பிரச்சனை. வன்னியை பொறுத்தவரை யானைகளை பற்றி நாங்கள் பார்ப்போமானால், உலகத்தில் ஆசிய யானைகளின் அடர்த்தி கூடிய நாடாக இலங்கை காணப்படுகிறது. இப்போது கிட்டத்தட்ட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு யானை என்ற ரீதியில் இணையமாக இப்பொழுது நமது நாடு காணப்படுகின்றது. அதிக அடர்த்தி, உண்மையாகவே உலகத்தை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது அடர்த்தி கூடிய சிறிய நாடு நிறைய யானை. அதே போல் மின்னேறிய கவுடுள்ள மகாவலி பக்கங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த அடர்த்தி வந்து இருமடங்காது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ரெண்டு யானைகள் அளவில் காணப்படுது. காரணம், அங்கு நடந்த துரித மகாவலி திட்டத்தின் மூலம் மக்கள் குடியேற்றம், அது கூட அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், காடுகள் அழிக்கப்பட்டு நீர் வழங்கப்பட்டு மக்கள் குடியேற்றப்பட்டு விவசாயம் அங்கே முன்னேற்றப்பட்டு நாடு தன்னிறைவடைய வேண்டும் என்பதற்காகவும், வேறு பல அரசியல் காரணங்களுக்காகவும் மக்கள் குடியேற்றப்பட்டு யானைகள் காடுகளுக்குள் தள்ளிவிடப்பட்டன.
காட்டுக்குள்ளே போன யானைகள் நாட்டுக்குள்ளே வராதுன்ற ஒரு நம்பிக்கையில். ஆனால் ஆரம்ப காலத்தில் வறட்சி கூடிய காலம், வறட்சி குறைஞ்ச மழை காலம், நீர் நிரம்பிய காலம், வறட்சியான காலம் இருந்த காலம் மாறி இப்பொழுது வருடம் முழுக்க நீர் இருக்கக்கூடிய காலமாக அந்த வறண்ட நில இடங்கள் மாறி இருக்கின்றது. ஆகவே உணவும் தண்ணீரும் தொடர்ந்து இருக்கும் பொழுது யானைகள் பல இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயே அவை தங்கி பாதுகாப்பும் 100% கிடைக்கும் பொழுது அவையிலிருந்த குடித்தொகை அதிகரித்து இப்பொழுது கிட்டத்தட்ட மகாவலி பகுதிகளில் 2 யானைகள் 1 சதுர கிலோமீட்டருக்கு என்ற வகையில் அடர்த்தி கூடி காணப்படுகின்றது. இலங்கையில் தான் நாங்கள் 1 யானை 1 சதுர கிலோமீட்டருக்கு என்று சொன்னால், வெண்ணியில் அப்படி நிலைமை அல்ல. வெண்ணி வந்து அடர்ந்த காடு உள்ள பகுதி. அடர்ந்த காடு உள்ள பகுதிகளில் யானைகளின் எண்ணிக்கை அடர்த்தி கூடுதலாக காணப்பட மாட்டாது. திறந்த காடுகளில் தான் யானையின் அடர்த்தி கூடுதலாக காணப்படும். ஆகவே வெண்ணியை பொறுத்தவரை யானைகளின் அடர்த்தி கிட்டத்தட்ட 2 யானைகள் 1 சதுர கிலோமீட்டருக்கு, அதாவது அது இந்த அரவாசியை விட குறைவு. அரவாசியில் கிட்டத்தட்ட 20% அளவு அடர்த்தி தான் வெண்ணிக்காட்டில் காணப்படுகின்றது. அதற்கு காரணம் 30 ஆண்டுகளாக நடந்த யுத்தம். வெண்ணி பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியை பாதுகாத்தது என்றால் யுத்த அங்கே இருந்து சண்டையிட்டவர்களுக்கு காடு ஒரு பாதுகாப்பை வழங்கியது. ஆகவே அவர்கள் காட்டை அழிக்கவில்லை, மாறாக அழிக்கப்பட்ட இடங்களிலும் காடு வளர்க்கப்பட்டது. ஆகவே அடர்ந்த காடு வந்து யானைக்கு நல்ல ஒரு நிறைய யானைகள் வாழக்கூடிய ஒரு இல்லமாக அமையாது. யானைகள் பொதுவாக புற்களை விரும்பி உண்ணும். அதே நேரத்தில் காட்டுப்பகுதியில் மரங்களில் உள்ள இளந்துளிர்களை உடைத்து உண்ணும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு யானையைத்தான் அந்த காடு கொல்லும். பெரிய எண்ணிக்கையான காடுகளை மின்னேறிய கவுடுள்ள பக்கம் போடுங்கன்னா அங்கே அந்த பகுதியில் இருக்கிற சிறிய குளங்களாக இருந்தவை பெரிய குளங்கள் ஆக்கப்பட்டு அங்கிருந்து காடுகள் அழிக்கப்பட்டு அவை அவ்வளவு புத்தரைகளாக மாற்றப்பட்டு மழைக்காலங்களில் யானைகள் காடுகளுக்குள்ளும் வறண்ட காலங்களில் நீர்நிலைகளிலிருந்து நீர் பாய்ச்சப்படும் பொழுது விவசாயத்துக்காகவும் மின்சாரத்துக்காகவும் நீர் பாய்ச்சப்படும் போது அந்த நீர்மட்டம் குறையும் போது அவை மிகப்பெரிய புத்தரைகளை உருவாக்குகின்றன. இளம் துளிர்களை கொண்ட இந்த புத்தரைகள் யானைகளுக்கு மிகவும் நல்ல ஒரு வரப்பிரசாதம், சாப்பாடு. ஆகவே மின்னேறிய போன்ற குளங்களில் சில நேரங்களில் நீங்கள் ஒரு பின்னிறம் போனால் கிட்டத்தட்ட 300-400 யானையை ஒரே நேரத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமை வெண்ணிலும் எதிர்காலத்தில் வரும் என்று நான் நம்புகிறேன். காரணம் இங்கும் பல குளங்கள் இப்பொழுது புனரமைக்கப்படுகின்றது. இந்த குளங்களும் இதே மாதிரி அதன் விஸ்தீரணம் அதிகரிக்கப்படுகின்றது. விஸ்தீரணம் அதிகரிக்கும் போது காட்டுக்குள் நீர் சென்றால் அந்த காடு அழிக்கப்படும், அந்த காடுகள் வந்து புத்தரிகளாக மாறும். ஆகவே இங்கிருக்கும் யானைகளுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை எதிர்காலத்தில் உருவாகலாம். அதைவிட காட்டின் உள் நாங்கள் மரம்பெட்டுதல் மற்றும் பல வகையான சட்டவிரோதமான செயல்களை செய்வதன் மூலம் பல இடங்களில் காடுகளை நாங்கள் திறந்து விடுகின்றோம். அதன் மூலம் புத்தரைகள் உருவாகின்றன, இளம் தாவரங்கள் உருவாகின்றன. இந்த அனைத்துமே யானைகளை மிகவும் சத்துள்ள உணவை தருவதால் யானைகள் பெருகுவதற்கான சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் எமக்கு நடக்கும். ஆனால் அது இன்றைக்கு நாளைக்கு நடக்க போகிற விஷயம் இல்லை. 20 வருஷத்தால் அதுக்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அபிவிருத்தி நடந்தாக வேணும். 30 வருடமாக வந்த மக்கள் கஷ்டப்பட்டு 10 வருடமாக நடந்து இருந்தும் கூட அபிவிருத்தி தடைப்பட்டிருக்கிற நேரத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு அல்லது காடுகளின் பாதுகாப்பு என்ற சொல்லிற்கு உட்பட்டு அபிவிருத்தியை தடை செய்வதென்பது முடியாத காரியம். அது செய்யக்கூடாது. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்ட மக்கள் அபிவிருத்தியை நோக்கி செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த அபிவிருத்தியை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் 50 வருடங்களாக தெற்கில் நடந்த பல சம்பவங்களை கருத்திற்கொண்டு அவை இங்கு நடக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் குளங்கள் புனரமைக்கப்படும் பொழுது அந்த குளங்கள் விஸ்தீர்ணமாக்கப்படும் போது அந்த புத்தரைகளை யானைகள் வராமல் இருப்பதற்கு மின்சார வேலியை வைத்து யானைகள் வருவதை தடுப்பதனால் யானைகளின் எண்ணிக்கையை நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கொண்டு வரலாம். கொண்டு வந்து இது வந்து நாங்கள் நமக்கு ஏற்கனவே இருந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்வதன் மூலம் யானைகளின் எண்ணிக்கையை ஒரு ஹெல்த்தியான, அதாவது அதன் குடித்தொகை பாதிக்கப்படாத வண்ணம் அந்த எண்ணிக்கையை பேணுவதன் மூலம், யானைகளின் எண்ணிக்கை குறைஞ்சு அதை கூட்டவும் செய்யவனும் கூடுனால் அதை குறைக்கவும் செய்யும் பேணுதலின் மூலம் நாங்கள் மனித யானை முரண்பாட்டை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். கடைசி வரைக்கும் இல்லாமல் ஆக்குறது என்ற சொல்லு நான் பாவிக்க விரும்புவதில்லை. இராடிகேஷன் என்றது கடைசி வரைக்கும் நடக்காது. அதுவும் ஒரு மாயை, மக்களுக்கு அரசாங்கம் வழங்கும் மாயை. நாங்கள் யானை மனித முரண்பாட்டை நிப்பாட்டுவோம். அதாவது இதற்கு முதல் இருந்த ஜனாதிபதி அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை சொல்லியிருந்தார், யானை மனித முரண்பாட்டை நாங்கள் 3 வருடத்தில் நிப்பாட்டுவோம் என்று. அவர் ஜனாதிபதியாக வந்து
உருவாக்கிய முதல் கமிட்டி, அதாவது குழுவில் முதல் போன்ற குழு வந்து யானை மனித முரண்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குழு. அதில் 4 விஞ்ஞானிகள், அதில் நானும் ஒரு விஞ்ஞானி. அதில் நான் கூறியது, இதை செய்ய இயலாது, அப்படி செய்யலாம் இயலாண்டு இல்லை, அப்படி செய்யறேன் சொன்னால் நிறைய யானைகள் சாகும், இல்லாமல் செய்ய இயலாது. அதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போ நான் சொன்னேன், அதை செய்யாமல் நாங்கள் இது 3 வருஷத்துக்குள்ள நிப்பாட்டில, இது ஒரு இன்னொரு 10-15 வருஷம் செல்லும், அதை நாங்கள் குறைக்கிறேன்னு சொன்னார். ஆகவே மனித யானை முறைப்பாடு என்பது மனிதனும் யானையும் ஒரே உணவை உண்பவர்கள். எமக்கு என்னென்ன உணவு முக்கியமோ அதே உணவு யானைக்கும் முக்கியம், ருசி தேவை. அரிசி, பழங்கள், வாழை, கரும்பு, நாங்கள் எதை பயிரிட்டாலும் அதை யானை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மிருகம். ஆகவே அந்த நிலைமை இருக்கும் வரைக்கும் எமது நடவடிக்கையிலும் யானை மனித முரண்பாட்டை இல்லாமல் ஒழிப்பது மிகவும் கஷ்டம். நான் யானைகள் இறப்பதை பற்றி கூறினேன், 460 யானைகள் போனவரிடம் இறந்ததென்று. அதே நேரத்தில் 80களில் கிட்டத்தட்ட 50 பேர் யானையால் கொல்லப்பட்டார்கள். பிறகு 90களில் அது 60-70 மாறியது. அதன் பிறகு அது 100 தாண்டியது. போனவரிடம் 160 பேர் யானைகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இருக்கிற யானைகளின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகுது, யானைகளால் கொல்லப்படுற மக்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகுது. இது ஒரு வெளிப்படையான உண்மையை தருது. யானைகளின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகுதுன்றது தருது. சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆனால் இந்த 460 யானைகளில் செத்த நேர இடத்துல இயற்கையான சாவும் அதுக்கில் அடங்குது. ஆனால் அதையும் சேர்த்து தான் யானை மனித முரண்பாடு என்று மக்களை பிழையான வழியில் சில ஊடகங்கள் பிழையான வழியில் மக்களை திசை திருப்பது, அதாவது இறந்த 460 யானைகளும் மனித முரண்பாட்டால் இறந்தது என்றே கூறப்படுகின்றது. பத்திரிகைகளும் அதே எழுதப்படுகின்றது. பல பிரபல ஊடகங்களிலும் இதையே வாசிக்கப்படுகின்றது. அங்கே இயற்கையாக இறந்தது. நான் செய்த ஆய்வின்படி 10 வருட ஆய்வு, 2010 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரைக்கும் எடுக்க 10 வருட ஆய்வில் நான் கண்டறிந்தது, மனித முரண்பாடு யானை மனித முரண்பாட்டால் இறந்த யானைகள் 56 வீதம், மிச்சம் 44 வீதமும் வேறு வீதம். சில நேரங்களில் மனிதன் அதில் ஒரு பங்காளியாக இருந்திருக்கலாம், ஆனால் முரண்பாட்டால் யானைகள் கொல்லப்படவில்லை. அந்த 54 வீதம் தான் முரண்பாட்டால் இருந்தது. அதை விட மனிதனால் உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள், அதாவது விவசாய கிணறுகள், விபத்துக்கள், இவை மனிதன் யானையை கொல்ல வேண்டும் என்று கொண்ட விஷயமல்ல, ஆனால் மனிதனால் ஏற்பட்ட சில விஷயங்கள். அதை விட கிட்டத்தட்ட 20 வீதமான யானைகள், அந்த கணக்கெடுப்பில் இருந்த 20 வீதமான யானைகள் இயற்கையாக கொல்லப்பட்ட யானைகள். ஆனால் அந்த இயற்கையாக கொல்லப்பட்ட யானைகள்ன்ற கணக்கை படுத்த பார்த்தோம்னா அதுவும் கூடிக்கொண்டு போகிற இதைத்தான். அது என்னத்தை காட்டுது என்று சொன்னால் யானைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது என்ற விஷயத்தை காட்டுது. ஆகவே யானை மனித முரண்பாட்டை விஞ்ஞான ரீதியாக தான் அணுக வேண்டும். அதை விடுத்து மனிதாபிமான ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ அதை அணுக முற்பட்டால் கடைசி வரைக்கும் அதற்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை.